ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ், இன்னைக்கு வந்து அக்டோபர் 17th டே 1 மணாலில ஹரிமா தேவி டெம்பிள் இருந்து ஆரம்பிக்கிறோம். ஒரு மியூசியம் இருக்கு. இந்த ஷால் ஃபேக்டரிக்கு நாளைக்கு கூட்டு போறேன்னு சொல்லிருக்காங்க. அதாவது படத்துல தலைய வச்சிருப்பாங்க. ஆமா, இது வந்து புல்லு வாரியர் குளது. தண்ணில விளையாட போறோம். என்ஜாய். மூணாவது நமக்கு இப்ப 6 மணி வரைக்கும் டைம் இருக்கு. நம்ம டிரைவர் நம்மள பார்க் பண்ணிட்டு எங்கயோ போயிட்டாரு. இப்ப 6 மணி வரைக்கும் டைம் இருக்கு. நமக்கு இங்க 4 ஸ்பாட் சுத்துறதுக்கு இருக்கு. பாத்துக்கிறேன், ஒன்று இங்கே பின்னாடி இருக்குது வன் நிகார் மணாலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பாட்டு. அதுக்கு அங்கே போனால் புத்தாவுடைய கோயில் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே மால் ரோடுன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு அந்த சைடு வந்து சிவன் கோயில் இருக்கிறான். ஸோ ஃபஸ்ட்டு இந்த எதை ஃபஸ்ட்டு போகலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானிங்கில் இருக்கிறோம். யோசிச்சுட்டு உங்களுக்கு சொல்லுவோம். பேச பேச வாயிலேருந்து புகையாக போகுது. சரிதா, வாயிலேருந்து புகையாக போதா? வந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. புத்தா மொனாஸ்டரி, புத்தா டெம்பிளுக்கு வந்துருக்குறோம். உள்ளே போய் பார்ப்போம் புத்த கோயில் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா மழை பெய்யுது. இது புத்தாவுனுடைய ஏதோ கல்லுகள்லாம் வச்சுருக்காங்க. என்னதுன்னு தெரியல, டப்பாவில் ஏதோ வச்சுருக்குறாங்க. ஆக்சுவலாக மழை பெய்கிறதுனால நிறைய ஆட்கள் இங்கே வரல. எல்லாம் உள்ளே இருக்கிறாங்க பில்டிங்குள்ளே. நம்ம ரெயின்கோட்டை போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி கல் நிறைய வச்சுருக்காங்க. இங்கே புத்தா கோயிலுக்குள்ளே வந்து ஏதோ ஒன்று பெல்லை போட்டு சுற்றிட்டு இருக்காங்க எல்லோரும். என்ன பெல் என்னன்னு தெரியல. இதெல்லாம் வந்து அவங்க நேத்தி கடை மாதிரி வச்சுருக்காங்கன்னு இந்த புத்தர் கோயிலை பார்த்துட்டு வந்தோம். பார்த்தா இந்த இடத்துல இந்த கயிறு இருந்தது. நிறையா லடாக் போகக்கூடிய மக்களுக்கு தெரியும், புல்லட்டில் இதை கட்டிட்டு போவான்ட்டு. பைக்கில் வர முடியல, பட் இருந்தாலும் இன்னொரு தடவை பைக்கில் வந்தாலும் இதை கட்டிட்டு வரணும்னு சொல்லி ரெண்டு இதை வாங்கியாச்சு. ஓகே. ஓ, நெக்ஸ்ட் வந்து சாப்பிட போகலான்னு ஒரு பிளானில் இருக்கிறோம். மழை நல்லா பெஞ்சிக்கிட்டு இருக்குது. தொடமா சரி, சாப்பிட போகலாம். ஓகே பை, தேங்க்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பசி எடுக்குது. இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு ஹோட்டல் அந்த சைடு இருக்குது, அது நான்வெஜ் ஹோட்டலு. அங்கே போகிறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். எழுத்தால இருக்குல்ல, இதுதான் சிவன் டெம்பிளாம் இங்கே இருக்கிறத. பார்த்தா இந்த ரோட்டில் இங்கே தான் திரும்பணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இதுதான் மால் ரோடு. இந்த மால் ரோடு ஏரியாவில் தான் 4 ஸ்பாட் இருக்குது. சரி, இது ஓகே. இப்போ உள்ள சிவன் கோயிலை போய் பார்த்துட்டு மால் ரோடை சுற்றி பார்த்துட்டு டைம் இருந்துச்சுன்னா அந்த வான்கார் போவோம், இல்லாட்டி ரூம் கிளம்பிடுவோம். ஓகே தானா? ரைட், போகலாம். மணி குளிர் இருக்கா? இப்போ மணி பார்த்தீங்கன்னா 4 மணி ஆக போகுது. இப்போ தான் லஞ்சு சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்குறோம். தேங்க்யூ. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஹோட்டலில் சாப்பிட்றேன். இதில் வந்து ஒரு சிக்கன் பிரியாணி, ஃபுல் பிரியாணி வந்து 180, ஹாஃப் அன் ஹவர் 100. ஆனால் ஃபுல் பிரியாணி அவ்வளோ தான் இருக்குது. சிக்கன் வந்து ஒரு 4 பீஸ் மட்டும்தான் இருக்குது. சிக்கன் பிரியாணிக்கு சைட் டிஷ் வந்து வெங்காயம், லெமனு, அப்புறம் ஊறுகாய். ஊறுகாய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஊறுகாய் தண்ணி மாதிரி இருந்துச்சு. எனக்கு இது நல்லா இருக்கு சாப்பிட. டேஸ்ட் வந்து பரவாயில்ல. அதான் அந்த வெளியில் இந்த குளூரில் வந்தோமா, மழை வேற பயங்கரமாக போயிது, பசி வேற கடுமையாக இருக்குது. அதனால டேஸ்ட் எதுவுமே தெரியல. அதனால நல்லா சாப்பிட்ருக்கோம். சாப்பிட நல்லா இருக்கு. ஓகே தான், பரவாயில்ல. சாப்பிட்டேன் போவா? என்ன சொல்லு? 300.
செருப்பு கலட்டி அடிப்பான் நீ அவன் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே கோயிலுக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டாச்சு. மேலே ஒரு ஹோட்டலில் பிரியாணி சாப்பிட்டுட்டு வந்து கீழே நிற்கும், நல்லா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு. இப்போ பின்னாடி இங்கே ஒரு கோயில் இருக்கு, கோயிலுக்கு போனோமா? அம்மன் கோயில். இவன் சிக்கன் சாப்பிட்டதுனால உள்ள போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான். சரி, ஆமா, இவன் இங்க பாத்துக்கணும்னு சொல்லிட்டாப்ல. ரைட், இப்ப இதுதான் வந்து மால் ரோடு. நிறைய பேர் மணாலிக்கு வர்றவங்க எல்லாருமே உங்களை காட்டக்கூடிய ஒரே இடம் வந்து இந்த மால் ரோடு தான். இந்த இடத்துல வந்து பர்ச்சேசிங் நீங்க பண்ணிக்கலாம். பட் என்ன ஒரு விஷயம்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு பார்கெயின் பண்றீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு அடிச்சு பேசி ரேட்டை குறைக்கிறீங்களோ, அவ்வளவுக்கு எவ்வளவு குறைச்சி பேசிக்கலாம். சும்மா சீன் போடணும்னு சொல்லி வந்த உடனே வாங்கிட்டு போடணும்னு நினைச்சீங்கன்னா நமக்கு அது லாஸ் தான், ஏமாச்சிடுவாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு ஷூவே கேட்டோம், 1500 சொன்னான், கடைசியில் பேசி 300 சொன்னான். ஆனால் அந்த 300 ஷூவே இவன் வேணான்னு வந்துட்டான். அப்போ எவ்வளோ பெரிய ஆளுன்னு பாருங்க. இன்னொன்று, அப்புறம் வந்து ஒரு ஃபாஸ்ட்ராக் வாட்ச். அவன் வந்து என்னன்னா ஒரு கச்சப்பில் மடக்கி கஸ்டம்ஸ் பீஸு தெரியாமல் வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னான். எவ்வளோன்ட்டு கேட்டோம்னா 1500 சொன்னான் அந்த வாட்சை. கடைசி வேண்டாம்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்பி கொஞ்சம் தூரம் கழித்து போனதுக்கப்புறம் ரெண்டாவது பின்னாடியே வந்து 200 கொடுங்கன்ட்டு அவனே சொல்கிறான். 1500 சொன்னது வந்து வெறும் 200 ஃபாஸ்ட் ட்ராக்னு போட்டுருக்கு. ஆனால் டூப்ளிகேட்டாக என்னென்னு தெரியல, இல்லை எங்கேயும் திருடிட்டு வந்துட்டானா இல்லையாண்டு தெரியல. ஆனால் வாட்ச் சூப்பராக இருக்குது, 200 கொடுத்து. ஆனால் இது நல்லா மாட்டோம். இவன் ஒரு பிச்சைக்காரப்பே, 10 தான் போட்டான் பிச்சைக்காரப்பே. நாங்கள் இல்லை, இவன் நமக்கு வந்து வாட்ச் இருக்கு ஆல்ரெடி, பெஸ்ட் ப்ரீசியஸ் வாட்ச் ஃபாஸ்ட் ட்ராக். கருத்தை பதிவு செய்ய, இதுதான் மால் ரோடு. இங்கேருந்து இந்த லைன் ஃபுல்லாகவே மால் ரோடு தான். இங்கே போகிற வழியில் நிறைய ஸ்வீட்லாம் சாப்பிட்லாம். மால் ரோடு எடுத்து ஏகப்பட்ட கடைகள்லாம் இருக்குது, அண்டர் கிரவுண்ட்லேயும் சரி மேலேயும் சரி நிறைய கடைகள் இருக்குது. அதே மாதிரி இந்த தெருவில் போனால் நம்ம இந்த இடத்துல தான் சாப்பிட்டோமே, இதுவும் மால் ரோடுக்கு உண்டான வழி தான். அங்கே போய் அதிலிருந்து மால் ரோடுக்கு உண்டான வழி இருக்குது, அதையும் காணிச்சாரேன். இதுதான் மால் ரோடுடைய மெயின் ஏரியா. இது நிறைய ஏகப்பட்ட இந்த கோட்டு ஜெர்கின் ஷாலு எல்லாத்துடைய கடையுமே இந்த இடத்துல இருக்குது. எது நமக்கு வேணுமானாலும் வாங்கலாம். குளிர் கடையா இருக்கு. நான் ஷூ போட்டு வந்தேன், என்னோடய ஷூ நல்லா நனைஞ்சிட்டு, அந்த ரிவர் கிராசிங் போகும்போதே நல்லா நனைஞ்சிட்டு தலையில ஷூ போட்டு வரல, செருப்பு தான் போட்டு வந்தா உள்ள சாக்ஸ் போடல, க்ளவுஸும் போடல. 3 சுற்றிட்டு இருக்கோம். நான் குளிர்லாம் இல்லை, சும்மா பேருக்கு போட்டிருக்கேன். வா, நல்லா விறக்குது. வா, இப்போ கேப் டிரைவருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்பலான்ட்ருக்கோம். ஸோ இதுதான் மணாலியினுடைய மால் ரோடு. இங்கே காஷ்மீருடைய சால்ட் டீ ஒன்று இருக்குதான், அதை வாங்கி குடிக்கிறதுக்காண்டி நிற்கிறோம். 10 தான். நம்மளுடைய கேப் வந்துட்டு ஹோட்டலுக்கு போயிட்டு பேசுவோம். அந்த நிக்கல அவர் நம்மால் தானே அந்தா நேரா. இங்கே ஒவ்வொரு ஆடும் வித்தியாசமாக இருக்குது. இந்த ஏரியா தான் நம்ம திரும்பணும் ஆக்சுவலாக. இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நிறைய ஆடு வந்துகிட்டு இருக்குது. இந்த ஆடை பூரா சேவ் பண்ணியிருக்காங்க, தெரியுதா மணி? ஆடை பூரா சேவ் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் நம்மளுடைய ரூம். சாவி உள்ளே வச்சா தான் லைட்டு வரும். இது வந்து ஃபுல்லாகவே நம்மளுடைய ட்ராவல் ஏஜென்சி ஒருத்தங்க இருக்கிறாங்க பார்த்துக்கிடுங்க. அவங்களுடைய கம்பெனி நேம் வந்து ட்ராவல் நீட்ஸ்ன்னு சொல்லி. அங்கே சித்திகனோட பிரதர் இருக்கிறாரு. ஸோ அவருடைய ஹெல்ப் மூலமாக தான் நமக்கு இந்த ரூம் எல்லாமே கிடச்சிது. அவங்களுடைய காண்டாக்ட் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் மணாலி அது போக வேறு ஏதாவது ஊருக்கு போனாலும் நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கலாம். வந்து டின்னருக்கு சாப்பிட வந்தாச்சு. நார்மலாக மற்ற இடத்துல சாப்பிட்டதோட நீங்கள் சித்தப்பா கேம்புக்கு அப்புறம் நல்லா சாப்பிட்டதுன்னா இந்த இடத்துல தான் நல்லா சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. பஃபே சிஸ்டம் எவ்வளோனாலும் எது வேணாலும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். சப்பாத்தி, நான், பட்டர் கடவுனது, அதுக்கப்புறம் ரைஸு, அதுக்கப்புறம் பட்டாணி கிரேவி, அதுக்கப்புறம் ஒரு வெஜிடபிள் பொரியல். ஃபைனலாக வந்து
கஸ்டர்ட், ஃப்ரூட் கஸ்டர்ட். ஸோ எல்லாமே வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கு. இது எப்படி இருக்கு? வேற லெவல். ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் என்னன்னா, இதே ஹோட்டலில் தான் காலையில் சாப்பிட்டோம். வெறும் ரெண்டு பீஸ் நானும் ஒரு சின்ன கிரேவியுமே 380 ரூபா சம்திங் தான் வந்துச்சு. இப்போ நைட்டு வெளு வெளுன்னு வெளுத்துட்டு இருக்கோம். பட் இது எல்லாமே வந்து நம்மளுடைய புக்கிங் பண்ண இதுவே முடிஞ்சு போச்சு. ஸோ ஃபைனலி டின்னரும் முடிஞ்சுது. இப்போ வந்து எல்லாம் வெளியில் பூரா சுற்றிட்டு வந்தாச்சு, சுற்றிட்டு வந்தாச்சு. உனக்கு இன்னைக்கு டே எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? செமையாக இருந்தது. அதாவது நம்ம ஊட்டி கொடைக்கானலில் வந்து நல்ல சரியான கூலிங் இருக்கும். அதை பார்த்துட்டே நம்ம ரொம்ப குளிர்னு நினச்சி இப்போ ஊட்டி கொடைக்கானலாம் போனால் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணி போவோம். கரெக்டாக ஜெர்கின் எடுத்து வைக்கணும், க்ளவுஸ் எடுத்து வைக்கணும், அப்படி இப்படின்ட்டு போவோம். சரி, அந்த அளவுக்கு ஒன்று இருக்காதுன்னு நினச்சிட்டு வந்தோம். பார்த்தா அதை விட ஒரு 10 மடங்கு கூட இருக்குது. ரோட்டில் நடக்கவே முடியல, மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. ஆக்சுவலாக இதை ஆஃப் சீசன் வேறு சொல்கிறாங்க, ஆஃப் சீசன் வேறு சொல்கிறாங்க. இதிலே இந்த லெவலுக்கு இருக்குது. நடிகிட்டு இப்போ ரூமுக்குள்ளே வந்திருக்கிறோம். இந்த பெட்ஷீட் வந்து உள்ளே இருந்தது. என் நல்லா நல்லா திக்னஸ் இருக்கு, இவ்வளோ தண்டி இருக்குது. இதை எடுத்து மேலே போட்டிருக்கோம், அப்படி இருந்து இன்னும் குளிருது. அந்த லெவலுக்கு இருக்குது. ரொம்ப ஓவர் கூலிங்கு. கூலிங்கை வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறோம். ஸோ என்ஜாய் பண்ணுவோம். ஆமாம், நல்லா இருக்குது, சூப்பராக இருந்தது. நிறைய அந்த கேம் எல்லாமே இன்னைக்கு விளாண்டது எல்லாமே அதெல்லாம் மறக்கவே முடியாது. ஆமாம், புது எக்ஸ்பீரியன்ஸாக, புது எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இது வந்து இங்கே மட்டும்தான் நம்ம என்ஜாய் பண்ண முடியும். நல்லா என்ஜாய் பண்ணிட்டோம். ஆமாம், நிறைய பேர் நிறையா ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஜாலி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் எங்கள் சைடில் எங்களுடைய விஷயங்களில் நாங்கள் ஹாப்பியாக இருந்தோம். ஆக்சுவலாக காலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எங்கெல்லாம் போனோம்? ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒரு ஹரிமா தேவி டெம்பிள் போனோம். ஃபஸ்ட்டு அந்த ஹரிமா தேவி டெம்பிள் போகிற வழியில் தான் நம்ம இந்த ஸ்கீயிங் பண்ணோம். நம்ம ஒரு சைட்லேருந்து ரோப்பிங் போகிறது, அந்த சைடு போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் மாடு மேலே உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸு, புது ட்ரெஸ்ஸு பஞ்சாப், அது செமையாக இருந்தது. அந்த அந்த ஊர் ட்ரெடிஷ்னலுடைய ட்ரெஸ்ஸை போட்டு அங்கே உட்காந்துருந்தோம். கொஞ்சம் ஜாலியாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஹரிமா தேவி டெம்பிள் போனோம். அதுக்கப்புறம் தான் டெம்பிள்கே போனோம். ஆமா, டெம்பிள் போனோம். டெம்பிள போய் நல்லா டெம்பிள உள்ள பார்த்துட்டு வெளியில வந்ததுக்கப்புறம் இன்னொரு ஒரு கோயில் இருந்தது, அந்த கோயில பார்த்தோம். அதுக்கப்புறம் வெளியில வந்து மியூசியம் இருந்தது. மியூசியம்ல நிறைய அந்த நிறைய பழைய காலத்து அட்டு அது தயாரிக்கக்கூடிய மிஷின். இந்த மியூசியத்துலையும் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள நம்ம இந்த பழைய காலத்தை கொஞ்சம் உணர முடிஞ்சுது. இந்திரா காந்தி மெமோரியல் அதுலேயுமே டெல்லியில் பார்க்கும்போது அதையுமே நல்லா உணர முடிஞ்சுது. அந்த வீடியோடைய லிங்க்கும் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதெல்லாமே ஆல்ரெடி உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி October 17th டே 1 மணாலி இதோட முடிஞ்சுது. ஸோ ஆமாம், அப்படியே தூங்க வேண்டியதான். நாளைக்கு காலையில் 10 மணிக்கு அகைன் மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆமாம், இப்போ நாளைக்கு வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ரோட்டங் பாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெயினான ஏரியாவுக்கு போகிறோம். இங்கேயே இவ்வளோ குளிர் இருக்குது. இங்கேருந்து ஒரு 60-70 கிலோமீட்டர் மேலே இருக்கக்கூடிய இடம் தான் அந்த ரோட்டங் பாஸ்ங்கிறது. அங்கே தான் ஸ்னோ மலை, அந்த பனிமலையெல்லாம் ரொம்ப ஓரளவுக்கு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் நிறையா சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே போய் நாளைக்கு என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நீங்கள் வாட்ச் பண்ணுவீங்க. பிளாகை இதோடு முடிச்சுக்கிறோம். ஓகே தானே? ஓகே, டன். ஓகே, ரைட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்க பை மெயின்.